அனைவருக்கும் ஸ்டோரி குட்டி அன்பான வணக்கங்கள் இது ஜாப்பனீஸ் ட்ராமாவோட சிக்ஸ்த் எபிசோடு இருக்குது முன்னெருக்கு எபிசோட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு தட்ட வேண்டிய பட்டன்லாம் தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் டீ செரிமோனிக்கான ஸ்வீட்ஸை சுப்பாக்கி ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குற சக்கரா ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்வீட்னு சொல்லிகிட்ருக்கான் தாத்தாவுக்கு சக்கரா கொடுத்த ஃபயர் ப்ளேஸ் ஸ்வீட்டை பற்றி கேட்குறதுக்காக வாய் எடுக்கிறான் சுப்பாக்கி அதுக்கப்புறமா அவனே இப்போ அதை பற்றி பேச வேணான்னு சைலண்ட் ஆகிடான் கிச்சன் வர தாய் கழுவி டைம் ஆகுது ஈவெண்ட்டுக்கு சீக்கிரமாக ஸ்வீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கான் ஸ்வீட்லாம் ரெடி பண்ணி ஈவெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சக்கரா கண்டிப்பாக இன்னைக்கு மாஸ்டர் ரூமை ஓப்பன் பண்ணுவாங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான் டீ செரிமோனிக்கு வந்த எல்லாருக்கும் சக்கரா டீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது இவ தான் சிபாகி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போனு பேசிக்கிறாங்க அப்ப உள்ள வர தாத்தா சக்குராக்கு சப்போர்ட்டா பேசுறாரு கவுகசானுக்கு தேரியமான பொண்ணு தான் மருமகளாக ஆக போகிறா இந்த பொண்ணால கவுகசான் ஷாப் மேலே வரப்போகுதுன்னு டீ மாஸ்டர் சொல்றான் வந்துட்டான் சொல்லுன்னு கோமா லுக் விட்டுட்டுருக்கா தாய்க்கிழவி சக்குரா சு சுபாக்கி ஸ்வீட்ஸை பார்த்துட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான் இந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிகிட்ருக்கா ஜோஜிமா கிட்டே சுபாக்கி பண ஸ்வீட்டை வந்த கெஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆகா ஓகான்னு புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க மாஸ்டர் ரூமை ரெடி பண்ணணும்னு வேகமாக போயிட்டுருக்கா கிட்டே இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி இல்லை ஏதாவது உனக்கு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஜோஜிமா எனக்கு நீ ஏதாவது பண்ணணுன்னு நினச்சா உன் கடையை ஓப்பன் பண்ண அது போதுன்னு சொல்கிறா சக்குரா எங்கள் தாய் கேள்வி எல்லோரும் பிஸியாக இருக்கிற சமயத்தில் தாத்தா ரூமில் உயில் பத்திரத்தை தேடிட்டு இருக்கும்போது கையில் கேண்டில் எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளே வர தாத்தா இந்த உயில் பத்திரத்தை தானே தேடிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷப்பாம்பு எப்போ நீ கார்டனில் என் பையனுக்கு பதிலாக வேறு ஒருத்தன் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்தனோ அப்போவே உன் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கணும் ஆனால் இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு என்னால் உன்னை வெளியே அனுப்ப முடியல இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்ப கவுகசான் ஷாப்பை மேலே கொண்டு வருவேன்னு பார்த்தேன் ஆனால் நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டேன் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன்னு தாத்தா எமோஷ்னல் ஆகி கேட்டிகிட்டு அதுக்கு தாய் கழுவி இந்த வீட்டுக்கு நல்ல மர்மகளாக நடந்துக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க பையனுக்கு என் மேலே துளி கூட லவ் இல்லை உங்கள் பையனோட விரல் நகம் கூட என் மேலே பட்டதில்லைன்னு சொல்கிறா அப்போ சுபாக்கியோட அப்பா யாருன்னு தாத்தா கொஷின் பண்ணுறாரு இப்போ அது முக்கியம் இல்லை உங்கள் கூடவே இருந்து கவுகசனை நல்லா பார்த்துக்கறது சுபாக்கி தான் அவனுக்கு தான் அவங்க மொத்த சொத்தும் போய் சேரணும்னு சொல்லிவிட்டு தாத்தாவை பிடிச்சி கீழே தள்ளிவிட அவர் தலை போய் டேபிள் இடிச்சு ரத்தம் வருது அதை பார்க்குற தாய் கழவி இங்கேருந்து தான் மாட்டி வீல் எடுத்துக்கிட்டு தரையில கிடக்கிற எரிஞ்சிட்டு இருக்க கேண்டில் கவனிக்காம கதவு க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா டின்னருக்கு கெஸ்ட் எல்லாரும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி மெயின் ரூமை கிளீன் பண்ணிட்டு வரேன்னு சுபாக்கி கிட்ட சொல்லிட்டு மெயின் ரூமுக்கு வர சக்குரா தாய் கழுவி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன எங்க பண்ணுறீங்கன்னு கேட்குறா என் புருஷன் ரூமுக்குள்ளே வர உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணுமான்னு தாய் கழுவி சொல்கிறான் இந்த இடத்துல தானே உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாரு அவரை கூட யாரோ கத்தி வச்சு குத்திட்டாங்களாமேன்னு கேட்குறா சக்குரா ஆமா அவர் மேல இருக்கிற பொறாமையில் தொழில் போட்டியில் நடந்து கொலை அதுன்னு தாய் கழிவு சொல்கிறான் உங்க ஹஸ்பண்ட் நீங்க வேலை செஞ்ச ஒருத்தங்களை லவ் பண்ணாங்களாமே காத்து வாக்கில் கேள்விப்பட்டேன் உண்மையானு கேட்கறா கூப்பிட்ற தாய் அவ என் குடிய கெடுக்க வந்தவ என் புருஷனை என் இருந்து பறிச்சுக்கிட்டவ அவளால தான் நான் மோசமானவள மாறிட்டேன் எப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தனோ அப்பவே என் புருஷனை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றான் சின்ன வயசுல கொலை நடந்தப்ப சக்கரா மாஸ்டர் ரூம்க்கு வெளியே தாய் கழுவியே தான் பார்த்துருப்பா இப்ப அதெல்லாம் சக்கராவோட ஞாபகத்துக்கு வருது அப்போ நீங்க தான் உங்க வீட்டுக்கார போட்டு தள்ளிட்டு பழி எங்க வேலை செஞ்ச லேடி மேல போட்டுட்டீங்களான்னு கேட்கறா நான் என் புருஷனை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கறா தாய் கழுவி ஆதாரமா இதோ உங்க முன்னாடி நிக்கிற நான் தான் ஆதாரம் நீங்க பழிய போட்டு அம்மா மேலே தான் நான் தான் சொல்கிறான் தாய் தாய்க்கழிவு சிரிச்சுக்கிட்டு இப்போ அது ஒத்துக்கிட்டே நீ சக்கரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டியா சுபாக்கின்னு கேட்குறான் சுபாக்கி சாக்கில் உறஞ்சு போய் அப்படி நிற்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியாம சக்கரா சுபாக்கியை பார்த்துட்டு இருக்கும்போது வெறிய தீ தீனு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு தாய் கழுவி பார்க்க வெளியே போயிட்றான் இது தானே சொல்லு ஹானான்னு கேட்கறான் சுபாக்கி இல்லைண்ணா சக்கரா தான் எங்கள் அம்மா மேலே விழுந்த குலப்பதையை கண்டுபிடிக்க தான் நான் இங்கே வந்தேன் எங்கள் அம்மா அந்த கொலையை பண்ணலன்னு சொல்கிறா கோவ்ற சுபாக்கி எதுக்காக என்கிட்ட அந்த வாசகத்துக்கு முன்னாடி போய் சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எமகுச்சி மாஸ்டர் எல்லா இடத்துலையும் நெருப்பு பத்துக்குச்சு வந்த கெஸ்ட் எல்லாரையும் சேஃபாக வெளியே அனுப்பியாச்சு ஆனால் கிராண்ட் மாஸ்டர் மட்டும் காணோன்னு சொல்கிறான் தாத்தா ரூம்குள்ளே தான் இருப்பார் தேடி பார்த்தீங்கன்னு கேட்குறான் இல்லை அவர் ரூம்குள்ளே போக முடியல ஒரே புகையாக இருக்குன்னு சொல்கிறான் நான் போய் தாத்தாவை தேடி பார்க்குறேன் நீ கடையை பார்த்துக்கணும் எமகஜி மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு சுபாக்கி அங்கேருந்து போகும்போது சுபாக்கின்னு சக்குரா கூப்பிட்றா என் பேரை சொல்லாது இங்கேருந்து போய்டு அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறான் அதுக்கு சக்குரா நான் எங்கேயும் போக மாட்டேன் உனக்காக நான் இங்கே தான் வெயிட் இருப்பேன்னு சொல்கிறான் அவன் போனதுக்கப்புறமா சுபாக்கி உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லாமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிறான் சக்குரா எங்கள் தாத்தாவை காப்பாற்று போன இடத்துல புகையால மயங்கி கீழே விழுற சுபாக்கி சக்கரா கூட இருந்தத நினச்சி பார்த்துட்டு நீ என்னை ஏமாத்தி இருந்தாலும் உன்னை நான் உண்மையாக தான் காதலிச்சேன் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் சக்கரான்னு சொல்லிட்டு இருக்கான் ஹனாவை தேரிட்டு வர ஜோஜிமா அவளை பார்த்ததும் இங்கே நீ என்ன இருக்க தீ எல்லா இடத்துலையும் பரவிட்ருக்கு இங்க இருந்தா உயிர் காபத்து வா வெளியே போகலான்னு இருக்கான் இல்லை நான் சுபாக்கி வராமல் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சக்கராவுக்கு வயிறு வரைக்க ஆரம்பிச்சிடுது அந்த டைம் பார்த்து கரெக்டாக டீ மாஸ்டர் உள்ளே வந்து வரியில துடிச்சிட்டு இருக்க சக்கராவை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்க சக்ரா கண் முழிச்சதும் சுப்பாக்கி எங்கன்னு கேட்குறா சுபாக்கி பற்றி எதுவும் தெரியல ஆனால் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் யாரும் சாகலைன்னு ஹோட்டல் ஒன்று சொல்கிறான் என் குழந்தைன்னு சக்ரா கேட்க சாரி எங்களாலும் குழந்தையை காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறான் அதை கேட்டதும் சக்குரா ஆழ ஆரம்பிச்சிடுறா இது எல்லாத்தையும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க டி மாஸ்டர் சுப்பாக்கி கண்ணு முடிச்சுட்டானு கேட்குறான் ஜோஜிமா கிட்டே இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க சக்குராவை பார்த்துட்டு கவுகஸ்தானுக்கு திரும்ப போகாமல் தான் சக்குராவுக்கு நல்லதுன்னு சொல்கிறான் ஜோஜிமா நியூஸில் கவுகஸ்தான் ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா சக்கரா கேட்கறான் சுபாக்கி கிராண்ட் மாஸ்டரை காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் பழமையான ஸ்வீட் மேக்கிங் டூல்ஸை தீயிலிருந்து காப்பாற்றுனது கூட சுபாக்கி தானே ஸ்டாப் சொல்வதை கேட்டதும் சக்கராக்கு கஷ்டமாக போயிடுது சுபாக்கிக்கு என் மேலே இருக்கிற கோவம் போகல அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் தெரிஞ்சுக்கூட ஸ்வீட் மேக்கிங் டூல்ஸை எடுக்க போயிருக்கான் அவனுக்கு கவுகஸ் வந்தால் முக்கியம்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கு போய் அழுதுகிட்டே அம்மா உன் மேலே பழி போட்டவ அந்த தாய் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கூட என்னால் ஒன்றும் பண்ண முடியல சாரிமானு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து எதுக்காக அழுகிறீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து கொடுக்குறா அதை வாங்கி சாப்பிட்ற சக்கரா ரொம்ப நல்லா இருக்குன்னு அழுதுக்கிட்டே சொல்கிறான் இது எல்லாத்தையும் தூரமாக நின்று பார்த்துட்டுருக்க டீ மாஸ்டர் அந்த சின்ன பொண்ணு போனதுக்கப்புறமா சக்கரா கிட்ட நீ என்ன செய்ய போகிற மறுபடியும் கவுக்குத்தனுக்கு போக போறியான்னு கேட்குறான் இல்லை நடந்த எல்லாத்தையும் மறக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஸ்வீட் செய்கிறதால மட்டும்தான் என்னால் எல்லாத்தையும் மறக்க முடியும்னு சொல்கிறா மூணு மாதத்துக்கு அப்புறமா சுபாக்கியை காட்டுறாங்க ஸ்வீட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு தாய் கழுவி இது உனக்கு வேண்டாத வேலை ஒழுங்காக கடையை பாருன்னு சொல்லிட்டு சக்கராவை அவள் எதுக்காக தேடிட்டுருக்க அவளால் இப்போ உனக்கு என்ன ஆக போகுது அவளை தேடுறதை விடுன்னு சொல்கிறா நான் எதுக்காக அவளை தேடணும் அவள் மேலே இருக்கிற லவ்லியா இல்லை வெறுப்பாறையா உடனே புரியலையேன்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சிக்கிறான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பத்து நாள் கழிச்சு தான் சுபாக்கிக்கு நினைவு திரும்பிருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலை விட்டு சக்கரை போயிருந்திருப்பான் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷியோரிய பார்க்குற சுபாக்கி ஃபயர் இன்சிடென்ட் நினச்சி பார்க்கறான் ஃபயர் இன்சிடண்ட் அப்போ மயங்கி விழுந்திருக்கிற சுபாக்கி மேலே கதவு விழும்போது ஓடி வந்து ஷியோரி தான் காப்பாத்தியிருந்திருப்பான் அதனால ஷியோரிக்கு கணத்தில் அடிபட்டு இருந்திருக்கும் அதை பார்த்துட்டு சுபாக்கி சாரி என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் இதில் உன் தப்பி எதுவும் இல்லை நான் தான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சாங்க வந்தேன்னு சொல்கிறான் உனக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்குமானு சுபாக்கி கேட்குறான் ஆமாம் எனக்கு சின்ன வயசுலருந்து ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போலாம் ரெட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணுறோன்னா அப்போ பீப்பிளோட அட்ராக்ஷன் என் மேலே இருக்குன்னு நினச்சிப்பேன் ஆனால் என் அப்பா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டால் நல்லா இல்லைன்னு சொல்லுவார் அவருக்கு எப்பவும் என் சிஸ்டர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான் எனக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும்னு சுபாக்கி ஸ்வீட்டை கையில் வச்சுட்டு சொல்கிறான் அப்படியே கட் பண்ணால் ஷியோரிக்கு பார்த்த மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கெலாம் போகக்கூடாது வீட்டோட மருமகளாக இருந்தால் போதும்னு சொல்கிறான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தாத்தாவுக்கு ஃப்ளவர் வாங்கிட்டு வர சுபாக்கி ஆல்ரெடி வேஸ்ட்டில் ஃப்ளவர் இருக்கிறத பார்த்துட்டு யார் ஃப்ளவர் கொண்டு வந்தாங்கன்னு கொஷின் பண்ணுறான் நான் கிட்டேன் யாருன்னு தெரியல ஒரு பொண்ணு வந்து வச்சுட்டு போனாங்கன்னு அப்படின்னு சொல்கிறான் வந்தது சக்குராவாக தான் இருக்குன்னு தேடி போயிட்டுருக்கான் சுபாக்கி ஆனால் அவனால் சக்குராவை ஃபைன் பண்ண முடியல இப்போ ஷியூரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல அவள் அப்பா அவனுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு நல்ல இடத்து வரணும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கோபமாக பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு ஷியூரி உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவ நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்கணும் எனக்குன்னு எந்த விருப்பத்தையும் வச்சுக்கக்கூடாது அப்படி தானே ஆனால் இனிமேல் என்னால் அது மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்கிறான் தாத்தா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தவையில் ஓப்பன் பண்ணி பார்க்குற தாய் கிழவி எம்டி பேப்பர் இருக்கிறத பார்த்துட்டு ஏமாந்து போறா கிழவன் நல்லா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா வீட்டை விட்டு ஓடி வந்த ஷியோரி தங்க இடமும் வேலையும் இருக்கா சுபாக்கி கிட்ட ஆனால் அவன் எதுக்காக வீட்டை விட்டு வந்தேன்னு கேட்குறான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல அதான் என் அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டேன் என் சொந்த உழைப்பில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆர்டி ஈவெண்ட் அப்போ நான் பண்ண கப்பை யாருமே வாங்கலை நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண டைமில் நீ தான் என் கப்பை வாங்கினேன் நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணணும் அப்போ எனக்கு நீ மட்டும் தான் நம்பிக்கை கொடுத்துருக்கன்னு சொல்கிறான் சரி வேலையில் சேர்ந்துக்கணும்னு சொல்கிறான் சுபாக்கி மூணு வருஷத்துக்கு அப்புறமா நல்லா ட்ரெயின் ஆயிட்றான் ஷியோரி வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பேசி ஸ்வீட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கான் கிச்சனில் வேலை செய்கிறவங்கலாம் அவளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க சுபாக்கி கிட்ட இங்கே ஷியோரியை தனியாக கூட்டிகிட்டு போய் தாய் கழுவி நீ வந்து மூணு வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் சுபாக்கி மனசில் இடம் பிடிக்க முடியல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வாசனை கழிம்பா அவள் கதோரமாக தடவி விட்டுட்டு இந்த வாசனைக்கு மயங்காத ஆளே கிடையாது இதுக்கப்புறமா உனக்கு சொல்ல தேவையில்ல உனக்கே புரிஞ்சுருக்குன்னு சொல்கிறான் வேலை செஞ்சிகிட்டு இருக்க சுபாக்கி கிட்ட ஷியோரி ஏதோ சொல்ல வரும் போது ஜோஜிமா வந்துடுறான் அவனை பார்த்ததும் ஷியோரி அங்கேருந்து போயிடுறான் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டு இருக்க ஜோஜிமா கிட்ட நீ வந்து நாலு வருஷம் ஆகுது நீ நல்லா ட்ரெயின் ஆகிட்ட இனிமேல் உனக்கு பிடிச்ச ப்ரேட் கலர் ஸ்வீட்ஸை பண்ணிக்கலாம்னு சொல்கிறான் சுபாக்கி நீ சொல்லும்போது எனக்கு சக்கரை தான் ஞாபகத்துக்கு வரான்னு சொல்லிட்டு அவளை நீ மறந்துட்டியான்னு கேட்குறான் அவளை எப்படி மறக்க முடியும் ஸ்வீட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு பிடிச்ச மறுசு வீச பண்ணிட்டு தான் இருப்பா மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அவள் என்ன மறந்து சொல்கிறான் அடுத்த நாள் காலையில கவுகாசனோட பார்ட்னர்ஷிப் ஷாப் ஓனர் இனிமே உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய போறது இல்லை உங்களை விட சூப்பரா ஸ்வீட் செய்யற ஹனா ஹசுமி ஷாப் கூட தான் டீல் வச்சுக்க போகிறோன்னு சொல்றாங்க அதை கேட்டது சுபாகிக்கு டவுட் வருது ஒருவேளை சகுரா தான் அந்த ஷாப்ல ஸ்வீட் பண்ணிட்டு இருக்காளான்னு இப்போ ஹனா ஹசுமி ஷாப் காட்டுறாங்க உள்ள பத சகுரா இருக்கா சாமி ஷாப் நம்ம கூட வேலை செய்ய ஆசைப்பட்றாங்கன்னு டீ மாஸ்டர் சொல்லிட்டு சுபாக்கிக்கு தெரிஞ்சிருக்கும் நீ தான் ஸ்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்கிறான் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது கவுகசானை அழிக்கிறது தான் என் லட்சியம்னு சொல்கிறான் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் சுபாக்கி சக்குராவு மீட் பண்ணுவானா ஷியோரி சுபாக்கி மேல இருக்க காதலை சொல்லுவாளான்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்